ஹாய் சைபர் சோல்ஜர்ஸ், வெல்கம் டு குயிக் த்ரோ அண்ட் ஒன் ஆஃப் மை வேர்ட்ஸ். ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ ஹேக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஹேக்கிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்மார்ட் ஃபோன் ஹேக்கிங், வெப்சைட் ஹேக்கிங், ஐஓடி ஹேக்கிங், இந்த மாதிரி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் என்னடா இந்த பயோ ஹேக்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த பயோ ஹேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கிங்கில் இருக்க ஒரு பீக் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்மளோட பாடியை எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயோ ஹேக்கிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பயோ ஹேக்கிங் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பாடி எப்படி நம்ம ஹேக் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு தான் பயோ ஹேக்கிங் கைஸ். ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாட் இஸ் பயோ ஹேக்கிங்னா என்னென்னு பார்ப்போம் கைஸ். ஸோ வந்து நார்மலாக வந்து இது நிறையா கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு பயோ ஹேக்கிங்னு சிம்பிளைஸாக சொல்கிறேன். லைக் நம்மளோட கெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி அண்ட் நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனை என்கேஜ் பண்ணுறதுக்கும் அண்ட் நம்மளோட பாடி ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற சில ஒரு சில டெக்னிக்ஸுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பயோ ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. பட் இது கொஞ்சம் வந்து லைக் நம்மளோட நேச்சுரல் வே மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வி ஹாவ் கெயின் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் அவர் ஹோல் பாடி. ஸோ நம்மளோட பாடியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கெமிஸ்ட்ரி அளவுக்கு நம்ம பாடிக்குள்ளே இருக்கல. ஸோ கெமிக்கல் கம்போசிஷன்ஸ், ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பயோ ஹேக்கிங் படிக்கிறது மூலயமா. ஸோ இது மூலயமா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிம்பிளாக நிறைய பேருக்கு வந்து கேட்குற டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக கிளியர் பண்ண வரேன். லைக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்மளை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளோட ஹெல்த்தையும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட லைஃப் ஸ்பேனை கூட இது மூலயமா நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் ஸ்ட்ரெஸ் லெவல் குறைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் இன்ஃபேக்ட் உங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அண்ட் என்கேஜிங் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸுக்கு, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பயோ ஹேக்கிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் பண்ணுறது தான் ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பயோ ஹேக்கிங் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஹேக் யுவர் பாடி, நாட் அவர் அனதர் பாடியெல்லாம் ஹேக் பண்ண முடியாது. ஸோ உங்களோட பாடி எப்படி டோட்டல் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பயோ ஹேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த பயோ ஹேக்கிங் அப்படின்னு சொல்கிறது கைஸ். ஓகே, அண்ட் இது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலில் இருக்க ஒரு சில விஷயங்கள், ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. லைக் உங்களோட ஃபுட் ஹேபிடைட் அண்ட் ஸ்லீப்பிங் டைம் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நம்ம பண்ணுற ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மூலயமா உங்களோட ஹெல்த் அண்ட் உங்களை வந்து ஒரு வெல் பீயிங்காக மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக பயோ ஹேக்கிங்னா கைஸ். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பயோ ஹேக்கிங்கில் இருக்க சின்ன டிப்ஸ். ஸோ பயோ ஹேக்கிங் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக, லைக் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குட் எக்ஸசைஸ் வித்து சப்ளிமெண்ட் நியூட்ரிஷன்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான எக்ஸசைஸ் வித் நியூட்ரிஷன் இருக்கும்போது உங்களோட ஹெல்த் லெவல் பார்த்தீங்கன்னா உண்மையாக பெட்டராக தான் இருக்கும். ஸோ அது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். குட் எக்ஸசைஸ் வித் நியூட்ரிஷன், நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் அண்ட் அதுக்கு தேவையான அளவுக்கு அண்ட் நம்ம சாப்பிட்ட அளவுக்கு செய்கிற ஒரு வேலை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா சீராக இருக்கும் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வித்து ஒர்க். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் அண்ட் வித் ஒர்க் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் உங்களோட ஒர்க்கில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட் நியூட்ரிஷன் வித்து கரெக்ட் ஸ்லீப் டைமிங். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்பேனை எக்ஸ்டென்ஸ் பண்ண முடியும். லைக் 50 வருஷத்துலேயும் 60 வருஷம். ஸோ அந்த மாதிரி நான் சொல்ல வரேங்க. ஒரு கரெக்டான நியூட்ரிஷன் வித் ஸ்லீப் டைம் இருக்கும்போது உங்களோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்லீப் டைம் வித் மைண்ட் பீஸ்ஃபுல்னஸ், ரெண்டும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலில் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் குறைக்கவும் முடியுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் பீஸ்ஃபுல்னஸ் வித் ஒர்க். ஸோ உங்களோட மைண்ட் வந்து எப்போ தெளிவாக இருக்கோ, ஸோ நீங்கள் அந்த டைமில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஒர்க்கும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாடியை நீங்களே ஹேக் பண்ணுறது. ஸோ இன்சைட் அண்ட் அவுட் சைட் ரெண்டு விஷயத்தையுமே உங்களால் ஹேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமாவே உங்களோட இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த பாடியை உங்களால் ஹேக் பண்ண முடியும் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பயோ ஹேக்கிங்கில் வந்து மூணு டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்ரோஜெனோமிக்ஸ், நெக்ஸ்ட் டை பயாலஜி, நெக்ஸ்ட் கிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பயோ ஹேக்கிங்ஸ் இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் மோஸ்ட் பாப்புலராக சொல்லக்கூடிய மூணு டைப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு டைப் ஆகிறேன். ஸோ இது என்ன கேட்டிங்கன்னா நியூட்ரிஜெனோமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஃபுட் ஹேபிடேட்ஸ் வந்து நம்மளோட ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றது வந்து எப்படி நம்மளோட ஜீன் கூட இன்ட்ராக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம வந்து நம்மளோட பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நல்லா சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. லைக் யா, நான் காலையில் ஏஞ்ச உடனே இப்போ டீ காஃபி குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
ஸோ வந்து எனக்கு வந்து காலையில் ஏஞ்ச உடனே காஃபி குடிக்கிறது எனக்கு எப்படி ஃபீல் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. ஸோ ஒரு டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நாள் அப்படின்னு தொடங்குற மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தருது. பட் இதே மாதிரி தான் எல்லாருக்குமே காலையில் ஏஞ்ச உடனே டீ குடிக்கும்போது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இருக்காது. பிகாஸ் அவங்களோட ஜீன் வந்து எப்படி அந்த ஃபுட் கூட இம்பாக்ட் ஆகுதுன்றது பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். பிகாஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஜீன் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஜீன் டைப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்கும் கைஸ். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய கிராண்ட் மதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய ஆயா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து நைட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், காஃபி குடித்தா மட்டும்தான் உங்களுக்கு தூக்கமே வரும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கும்போது நல்லா தூக்கம் வர ஃபீல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நிறையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு காஃபி குடித்தா மட்டும்தான் உங்களுக்கு தூக்கமே வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்க இருக்கிறாங்க. பட் இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் அதே தான், லைக் நானும் வந்து நைட்டு காஃபி குடித்தா தான் எனக்கு லைட்டாக தூக்கமே வருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காலையில் ஏஞ்ச உடனே நான் குடிக்கிறது, ஐ மீன் போஸ்ட் காஃபி நான் குடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி தான் அண்ட் ப்ரீ காஃபியும் பார்த்தீங்கன்னா காஃபி தான், இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேம் தான். பட் அது எங்கே டிஃபர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஸ்டொமக்குள்ள போனதுக்கப்புறம் அது இன்ட்ராக்ட் ஆகுது தெரியுமா, ஸோ அங்கே தான் அது டிஃபர் ஆகுது. ஸோ அதனால தான் ப்ரீ காஃபி அண்ட் போஸ்ட் காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ரீ காஃபி குடிக்கும்போது ஐ மீன் தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கும்போது நமக்கு ஒரு ஸ்லீப்பிங் ஃபீலியும் அண்ட் காலையில் ஏஞ்ச உடனே குடிக்கிறது பேர் தான் போஸ்ட் காஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் தரது வந்து பார்த்திங்கன்னா இதனால தான். ஸோ அது எங்கே டிஃபர் ஆகுதுன்னு கேட்டால் நம்ம ஸ்டொமக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட ஜீன்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன் மூலயமா தான் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாப்பாடு நம்மளோட ஜீன் கூட எப்படி இன்ட்ராக்ட் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸை நீங்களே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் இன் அவர் பாடி. ஸோ கெமிஸ்ட்ரியும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரோஜெனமிக்ஸோட சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது, நியூட்ரோஜெனமிக்ஸ் வந்து எந்த வகையில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது எல்லாருக்கும் வந்து ஒரே ஃபுட் வந்து ஒரே மாதிரியான வேலைகளை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நான் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களோட டிசீஸ் ரிஸ்க்கை வந்து டெவலப்பிங் ஆஃப் டிசீஸ் ரிஸ்க்கை வந்து குறைக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த மாதிரியான டிசீசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜெனட்டிக்கல் டிசீஸை வந்து பார்த்தீங்கன்னா யா வெளியே வரவிடாமல் உலக தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரோஜெனமிக்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் எமோஷனல் சேஞ்சஸ்ஸு லைக் வந்து யா வெயிட் லாஸ் அண்ட் டிப்ரெஷனாக இருக்க சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி நம்மளை வந்து நம்மளே தேர்த்திக்கலாம் கைஸ் இதை யூஸ் பண்ணி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசிங் யுவர் பாடி ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் உங்களோட லைக் எது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரோஜெனிக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் கைஸ். அண்ட் இது மூலயமா எந்த ஒரு சைட் எஃபெக்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. பட் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட்ஸ் வந்து ஒத்துக்காது, ஸோ அந்த அலர்ஜி ஃபுட்ஸ், ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம். அண்ட் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப் முக்கியமாக அந்த நியூட்ரோஜெனமிக்ஸுன்றது எதை வந்து பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு வகை என்ன இம்பாக்ட் உருவாக்குது உங்களோட ஜீன்ஸ் கூட அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலயமா உங்களோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் நிறையாவே கண்ட்ரோல் பண்ண முடியும் கைஸ். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரோஜெனமிக்ஸ் மெத்தட் அண்ட் இட்ஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் யுவர் ஃபுட் ஹேபிட்டேட் அண்ட் இட் ஹவ் இன்ட்ராக்ட் வித் யுவர் ஜீன்ஸ். ஸோ அதை பொறுத்து மாறும் கைஸ். அண்ட் அது உங்களுக்கே தெரியும் பட் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது ஒரு ஃபுட்டு. ஸோ ஒவ்வொருத்தவனுக்கு ஒவ்வொரு சேஞ்சஸ் தர வாய்ப்புக்கு. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும், பட் அதுவே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது அலர்ஜி. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டைட் ஹேபிட்டேட்ஸ் இருக்கும். ஓகே, நான் ரெண்டாவது வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ பயோஹேக்கிங்கில் இது ஒரு செகண்ட் டைப் ஆஃப் பயோஹேக்கிங். ஸோ இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அண்ட் இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹோல் ஹியூமன் பார்ட் ஆஃப் த ஹியூமன் பாடியும் பார்த்திங்கன்னா ஹேக்கபிள் அப்படின்றதுக்கு வந்து இது வந்து ப்ரூவ் பண்ணுது. அண்ட் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் அந்த கிரிண்டர் மெத்தடே க்ரியேட் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ வந்து இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு பேசிக்காக சைபார்க்கு தான் கைஸ். ஸோ உங்களை சைபார்க்காக மாற்றுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் கேட்ஜெட்ஸ். ஸோ சில கேட்ஜெட்ஸ் அவங்க உடம்புக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது லைக் RFID எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களா கைஸ். ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ நம்மளோட மசில்ஸ் இன்ஹெல்த்தாக வளர்கிறதுக்கு வந்து கெமிக்கல் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறது. ஸோ இது எல்லாமே பயோஹேக்கிங் கிரிண்டர்ன்ற மெத்தட் டைப்பு கீழே தான் வருது. அண்ட் இம்ப்ளான்ஸ். ஸோ ஏன் நம்மளோட பாடி பார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் இந்த பிளேட்ஸ் இருக்குது, இந்த பிளேட்ஸ் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சர்ஜரிஸ் அது வேறு மாதிரி இருக்கும். பட் நம்மளோட பாடி ஃபங்க்ஷனலிட்டியை என்கேஜ் பண்ணுறதுக்காக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் தெரியுமா கேட்ஜெட்ஸ் நம்ம பாடிக்குள்ளே. ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா
கிரிண்டரில் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹெட்செட் மாட்டிகிட்டே சுற்றிட்டுருக்கோம்ல, ஸோ அதனால் ஒருத்தங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்செட் இயர்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காது கீழே வந்து பார்த்தா சர்ஜரி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிண்டட் மெத்தடில் வர ஆரம்பிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனி திங் எல்ஸ் யூ கேன் புட் இன் டு யுவர் பாடி டு மேக் ஒர்க் வே தே வாண்ட் யூ டு இட். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி தான் உங்கள் பாடி வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிண்டட் டைப் மூலயமா தான் அது கீழே தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைபர்க்காக மாற்றுறது தான் கைஸ். ஸோ உங்களை வந்து சைபர்க்காக மாற்றுறது தான் அது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கிரிண்டட் டைப் மெத்தட்ஸ், ஸோ அது உங்களுக்கு தேவையான கேஜெட்ஸாக யூஸ் பண்ணி உங்களோட பாடியை நீங்கள் எப்படி வேணால் ஹேக் பண்ணலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கிரிண்டட் மெத்தட். அண்ட் இன்னொரு மெத்தட் இருக்குது, ஸோ அதுக்குலாம் நான் அவ்வளோ டீட்டெயிலாக போக முடியல கைஸ். அண்ட் ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு கான்ஃபரன்ஸில் நடந்த ஒரு சில விஷயங்கள். ஸோ அது வந்து ஃபிட்னஸ் அண்ட் ஸ்லீப் ட்ராக்கிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அண்ட் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் படித்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ், லவ் யூ கைஸ். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பயோ ஹேக்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சேன். ஸோ அதை பண்ணிட்டேன் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோ ஹேக்கிங்கில் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து அதுக்கு தனித்தனியாக போஸ்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து முக்கியமான பயோ ஹேக்கிங் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் நம்ம கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் உங்கள் கண்ணில் இன்ஜெக்ட் பண்ணிக்கிற மூலியமாக இவங்களோட டீப் டார்க் ஸ்பேஸில் கூட என்ன மூவ் ஆகிட்டு இருக்குன்றத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ என் பயோ ஹேக்கிங்கில் வரும். ஸோ ஐ மீன் இருட்டாக இருக்க இடத்துல கூட உங்களால் பார்க்க முடியும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களோட கண்ணை வந்து எந்த அளவுக்கு ஹேக் பண்ண முடியும்ன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டெக்னாலஜிஸ் வந்து பயோ ஹேக்கிங் டிப்ஸ்லாம் போஸ்ட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கன்ஃபார்ம் போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ, லவ் யூ கைஸ்.